ஒரு புதன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சு நிறைந்தான் ஒரு புதன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சு நிறைந்தான் அண்ணாவுக்கு எல்லாரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணாவின் எல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா திமுக என்ற அரசியல் கட்சி என்ற தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி இந்திய அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத கட்சி இந்திய நாடாளுமன்றத்தில் பாஜக காங்கிரஸ் என்கின்ற இருவரும் தேசிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை வைத்திருக்கும் அரசியல் கட்சி அப்படிப்பட்ட கட்சி எப்படிப்பட்ட சூழலில் உருவாக்கப்பட்டது என்பது இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திடாத செய்தி பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் அதை எதிர்த்து அண்ணா திராவிடர் கழகத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தார் என்பதே மேலெழுந்த வாரியாக சொல்லப்படும் செய்தி ஆனால் அதுதான் உண்மையா என்றால் இல்லை அதை தாண்டிய பல்வேறு செய்திகள் இருக்கின்றன திராவிடர் கழகத்தில் ஏற்பட்ட பிளவு அல்லது திமுகவின் உருவாக்கம் என்பது ஒற்றை நிகழ்வின் வெளிப்பாடு அல்ல பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகளின் அணிவகுப்பு அதை இன்றைய தலைமுறைக்கு காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து 34 ஆண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு அந்த ஆண்டு திருப்பூரில் செங்குந்தர் வாலிபர் மாநாடு ஒன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பார்வையாளர்களில் ஒருவர் அண்ணா அந்த மாநாட்டில் பேச வந்த சிறப்பு பேச்சாளர் பெரியார் வைதீகத்தையும் சாதிய ஏற்ற தாழ்வுகளையும் கடுமையாக சாடி பேசும் பெரியார் செங்குந்தர் மாநாட்டிலும் தனது கருத்துக்களை வீரியமாக பதிவு செய்தார் பெரியாரை பற்றி அதுவரை செவிவழியாக கேள்விப்பட்டிருந்த அண்ணா அப்போதுதான் பெரியாரை நேரில் பார்த்தார் பெரியாரின் பேச்சை நேரடியாக கேட்டார் பெரியாரின் இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பிருந்தே அண்ணா சுயமரியாதை சிந்தனையுடன் தான் இருந்தார் பெரியாரை சந்திப்பதற்கு முன்பே ஆழ்ந்த அரசியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அண்ணா கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் அண்ணா எழுதிய கட்டுரை இன்றளவும் பொது உடைமை சிந்தனையாளர்களுக்கு வகுப்பு எடுக்கும் வண்ணம் இருக்கிறது மாஸ்கோவின் மக்கள் புரட்சி என்ற பெயரில் அண்ணா எழுதிய கட்டுரை இன்றளவும் மார்க்சிய சிந்தனையையும் ரஷ்ய புரட்சியையும் எளிய முறையில் மக்களிடம் விளக்கும் வண்ணம் இருக்கிறது அண்ணா ரஷ்யா குறித்தும் மார்க்சியம் குறித்தும் கட்டுரை எழுதிய அதே காலகட்டத்தில்தான் பெரியார் ரஷ்ய பயணம் மேற்கொண்டு பொது உடைமை குறித்து தனது ஆதரவு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார் தங்கள் இயக்க குழந்தைகளுக்கு ரஷ்யா மாஸ்கோ என பெயரிடச் சொன்னார் இனிமேல் பாலின பேதம் இல்லாமல் அனைவரும் தங்களை தோழர் என்று அழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பெரியார் பெரியார் பேசிய அதே காலகட்டத்தில்தான் அண்ணாவும் ரஷ்ய புரட்சி குறித்து கட்டுரை எழுதினார் பெரியாரின் பொது உடைமை சிந்தனையும் அதே காலகட்டத்தில்தான் அண்ணா எழுதிய பொது உடைமை குறித்த கட்டுரையும் இருவரது ஒத்த மனநிலையும் காட்டுகின்றன இவ்வாறு நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் பெரியாரின் கொள்கையோடுதான் அண்ணா என்ற இளைஞன் வளர்ந்து வந்திருக்கிறார் அண்ணாவிடம் இருந்த தமிழ் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளிலும் இருந்த புலமையை கண்ட பெரியார் அவரை குடியரசு இதழின் துணை ஆசிரியராக்கினார் பின்னர் விடுதலை இதழ் தொடங்கப்பட்ட பிறகு விடுதலை இதழின் ஆசிரியராகவும் அண்ணாவை நியமித்தார் பெரியார் தன்னுடைய கொள்கைகளை வீரியமாகவும் அழகாகவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல ஒரு படித்த இளைஞன் கிடைத்து விட்டார் என பெரியார் அகமகிழ்ந்தார் உண்மையில் 1938 ஆண்டு என்பது அண்ணாவுக்கு மட்டுமல்ல பெரியார் ராஜாஜி என்கின்ற இருவரும் தலைவர்களுக்கும் முக்கியமான ஆண்டு காரணம் அந்த ஆண்டுதான் தமிழகத்தின் வீரியமான முதன்மையான மொழிப்போர் நடைபெற்றது அந்த போராட்டத்திற்கு காரணமானவர் ராஜாஜி அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பெரியார் முதலமைச்சர் ராஜாஜியின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அறிவித்தார் பெரியார் அந்த போராட்டங்கள் அனைத்தும் முறைப்படி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட போராட்டங்கள் 1938 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி அன்று பெரியார் அறிவித்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு முதன்மையான சர்வாதிகாரியாக ஈழத்தடிகள் அறிவிக்கப்பட்டார் பகுத்தறிவு இயக்கத்தில் சர்வாதிகாரியா என்று கேட்கலாம் ஆம் சர்வாதிகாரியேதான்
பெரியார் தான் அறிவிக்கும் போராட்டங்களுக்கு மாநாடுகளுக்கு சர்வாதிகாரிகளை நியமிப்பார். மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுப்பது அந்த சர்வாதிகாரியின் பொறுப்பு. அவர்களுடைய சொல்லுக்கு தொண்டர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த சர்வாதிகாரி பொறுப்பை எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டார் பெரியார். தனது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பை தருவார். அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பு அண்ணாவுக்கும் வந்தது. பெரியார் அறிவித்த அந்த இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணா என்கின்ற 29 வயது இளைஞரும் ஒரு சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டார். தமிழக வரலாற்று இதுவரை பேசுபொருளாக இருக்கும் நிகழ்வு இந்து எதிர்ப்பு போராட்டம். அதுவும் 1938 நடந்த போராட்டம். இந்திய துணை கண்டத்தையே அதிரச் செய்த போராட்டம். அந்த போராட்டத்தின் சர்வாதிகாரிகளுள் ஒருவராக அண்ணா இருந்திருக்கிறார் என்ற செய்தி பெரியாரின் இதயத்திற்கு மிக நெருக்கமாக அண்ணா இருந்திருக்கிறார் என்பதையே உணர்த்துகிறது. அதே 1938 செப்டம்பர் 11 அன்றுதான் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று முழக்கமிட்டார் பெரியார். அந்த கூட்டத்திலும் அண்ணா பங்கேற்றார். இந்திய துணை கண்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதே தனி நாடு வேண்டும் என்று கேட்ட ஒரே தலைவர், முதல் தலைவர் பெரியார் மட்டுமே. அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கையின் இன்னொரு வடிவமே திராவிட நாடு கோரிக்கை. தனித்தமிழ்நாடு கேட்ட அடுத்த ஆண்டே பெரியாருக்கு சென்னை மாகாணத்தின் பிரீமியராகும் வாய்ப்பு வந்தது. ஆம், 1939 நடந்த 2nd உலகப் போரில் பிரிட்டிஷும் இந்தியாவும் பங்கேற்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே அறிவிப்பு வெளியிட்டது பிரிட்டிஷ் அரசு. அதனால் கோபம் கொண்ட காங்கிரசார் தாங்கள் ஆட்சியில் இருந்த 8 மாகாணங்களிலும் பதவி விலகினர். இதனால் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜியும் பதவி விலகினார். அப்போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த சர் ஆதர் ஹோப் நீதி கட்சி தலைவராக இருந்த பெரியாரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். ஆனால் அதனை ஏற்க பெரியார் மறுத்துவிட்டார். பெரியாரின் அரசியல் எதிரியான ராஜாஜியும் பெரியாரை பிரீமியராக பதவியேற்குமாறு கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி அமைக்காது, ஆனால் பெரியார் ஆட்சி அமைத்தால் நாங்களும் ஆதரவு தருகிறோம், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கள், நீங்களே முதலமைச்சராக அதாவது பிரீமியராக இருந்து கொள்ளுங்கள் என்றார் ராஜாஜி. ஆனால் பெரியாரோ துளியும் அசைந்து கொடுக்கவில்லை, முடியவே முடியாது என்று நிராகரித்து விட்டார். பெரியார் தலைவராக இருந்த நீதி கட்சியின் மூத்த தலைவர் பி டி ராஜனும் பிரீமியர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பெரியாரை கேட்டுக்கொண்டார். ஆனால் முதலமைச்சர் பதவியை ஏற்பதில்லை என்று உறுதியாக கூறிவிட்டார் பெரியார். ஆளும் பிரிட்டிஷ் அரசு பதவியை தருகிறேன் என்று சொன்னபோதும் மறுத்தார். தங்களுடைய எதிர்கட்சியான காங்கிரசே பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோதும் மறுத்துவிட்டார். தன்னுடைய சொந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் அரசமைக்க வலியுறுத்திய போதும் முதலமைச்சர் பதவியை ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டார் பெரியார். தேர்தல் அரசியலில் ஈடுபடும் ஒருவரால் சமூக மாற்றத்திற்காக முழுமையாக செயல்பட முடியாது என்ற தனது கொள்கையில் கடைசி வரை உறுதியாக இருந்தவர் பெரியார். பெரியார் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு நீதி கட்சிக்கான பணக்கார முகம் சற்று மாறியது. சமூக நீதிக்கான இயக்கம், பெண் விடுதலைக்கான இயக்கம், சாதி ஒழிப்பு அரசியலை பேசும் இயக்கம் என்ற அடையாளம் நீதி கட்சிக்கு கிடைத்தது. தென்னிந்தியாவின் சமூக நீதி முகம், வைதீக எதிர்ப்பு முகம் என பல்வேறு அடையாளங்கள் பெரியாரை வட இந்தியாவிலும் பேசுபொருளாக்கியது. வட இந்தியாவில் சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருந்த தலைவரான அம்பேத்கர் தனது கருத்தை ஒட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பெரியாரை பம்பாய்க்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். பல முறை அழைப்பு விடுத்தும் அரசியல் அலுவல் காரணமாக பம்பாய் செல்ல முடியாத பெரியார் 1940 ஜனவரி 6 அன்று அம்பேத்கரை நேரில் சந்தித்தார். பெரியார் அம்பேத்கர் சந்திப்பின் போது பெரியாருடன் சென்றவர்கள் 5 பேர், அவர்களில் அண்ணாவும் ஒருவர். அந்த வகையில் தன் சமகாலத்தின் 2 சமூக நீதி போராளிகளுடனும் உரையாடும் வாய்ப்பை பெற்றவர் அண்ணா. அம்பேத்கர் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் எதிர்ப்பு அலையை பேசிக் கொண்டிருந்த முகமது அலி ஜின்னாவையும் சந்தித்து பேசினார் பெரியார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக அது அமைந்தது. அந்த சந்திப்பில் அம்பேத்கரின் ஆங்கில பேச்சை தமிழிலும் பெரியாரின் தமிழ் உரையை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து 2 தலைவர்களுக்கும் உரையாடலுக்கு பாலமாக செயல்பட்டவர் அண்ணா. திராவிடர்கள், தீண்டப்படாத மக்கள், சிறுபான்மை மக்கள் ஆகிய மூவரையும் சனாதன தர்மத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் காங்கிரசின் இதேச்சதிகாரம் மற்றும் வைதீக தன்மையை எதிர்த்து
எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பெரியார் அம்பேத்கர் ஜின்னா சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பு குறித்து பின்னாட்களில் அண்ணா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளார். ஒரு திட்டமான முடிவை வைத்துக் கொண்டு சந்தியுங்கள், வெறும் உபச்சார சந்திப்பாக இருக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டதால் ஆரம்பத்தில் நான் செல்ல மறுத்தேன். அம்பேத்கர் ஜின்னா சந்திப்புகளும் பயனற்று போயிற்று. இப்படியாக தவறவிடப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏராளம் என்று அண்ணா பிற்காலத்தில் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் ஆதங்கத்துடன் பதிவு செய்துள்ளார். அண்ணாவின் அந்த கடிதத்தை வைத்து பார்த்தால் 1940 பெரியாரின் மீது அண்ணாவிற்கு சிறு அதிருப்தி ஏற்பட்டுவிட்டதை நாம் உணர முடியும். ஆனால் அதன் பிறகும் பெரியார் அண்ணா உறவு தந்தை மகன் உறவாகவே நீடித்தது. நீதி கட்சியின் அமைப்பு செயலாளராக இருந்த அண்ணாதுரை கூட்டு செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். குடியரசு இதழின் துணை ஆசிரியர், விடுதலை இதழின் பொறுப்பாசிரியர் என்று இதழியல் துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அண்ணாதுரை திராவிட நாடு என்ற பெயரில் தனி இதழை 1942 தொடங்கினார். தனி இதழை தொடங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுந்தது? 2nd உலகப் போரில் பிரிட்டிஷ் அரசிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து விடுதலை இதழ் ஜெர்மனி நாசவாதி ஹிட்லர் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக பிரிட்டிஷ் அரசின் போர் பிரச்சாரத்திற்காக விடுதலை பத்திரிகையை காணிக்கையாக்கினார் பெரியார். அதில் அண்ணாவிற்கு உடன்பாடில்லை. ஆகையால் விடுதலை பத்திரிகையின் பொறுப்பிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொண்டு தங்களின் அடிநாத கொள்கையான திராவிட நாடு பெயரிலேயே தனி பத்திரிகையை தொடங்கினார் அண்ணா. திராவிட நாட்டில் அண்ணா எழுதிய கட்டுரைகள் அவருக்கென்று பெரும் ரசிகர் வட்டத்தை உருவாக்கின. அந்த ரசிகர் வட்டத்தில் இரா நெடுஞ்செழியன், ரா செழியன், மு கருணாநிதி, க அன்பழகன் போன்றோர் முக்கியமானவர்கள். பிற்காலத்தில் அண்ணா கட்சி ஆரம்பித்த பிறகு இவர்கள் எல்லாம் 2nd கட்ட தலைவர்களாகினர். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் பெரியார். அந்த தீர்மானத்தை அண்ணாவின் பெயரிலேயே கொண்டு வர முடிவு செய்தார் பெரியார். குடியரசு இதழில் 1945 செப்டம்பர் 29 அன்று வெளியான அறிவிப்பு அரசியல் அதிர்வலைகளை அண்ணாவுக்குள் ஏற்படுத்தியது. அந்த அறிவிப்பில் கருஞ்சட்டைப்படை அமைக்க வேண்டும் என்று இருந்தது. பெரியாரின் அந்த கருத்திலிருந்து அண்ணா கடுமையாக முரண்பட்டார். பெரியாரின் அறிவிப்பை ஆணையாக ஏற்று உடனே கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வலம் வர ஆரம்பித்தனர் கருணாநிதி உட்பட பல பெரியார் பற்றாளர்கள். ஆனால் அண்ணா மட்டும் வெள்ளை உடையை மாற்றிக்கொள்ளவில்லை. அது கட்சியினர் மத்தியில் சலசலப்பை உருவாக்கியது. எல்லா பிரச்சனைகளுக்கும் சிகரம் வைத்தது போல் வந்தது விடுதலை நாள். ஆம், 1947 துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும். இந்த விடுதலையால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றார் பெரியார். ஆனால் அண்ணா பெரியாரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டார். இந்தியராக, திராவிடராக, தமிழராக பிறந்த எல்லோருக்கும் 1st இன்ப நாள் என்றார் அண்ணா. பெரியாரிடமிருந்து மாறுபட்ட அண்ணாவின் கருத்து கட்சிக்குள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விடுதலை நாள் குறித்து விடுதலையில் பெரியார் கருத்தும் திராவிட நாட்டில் அண்ணாவின் கருத்தும் தனித்தனியாக வெளியாகி இருந்தது கட்சிக்குள் இருந்த முரண்பாட்டை உறுதி செய்தது. பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் இடையே முரண் அதிகரிக்க கூடாது என்ற நோக்கத்துடன் கருணாநிதி தான் நடத்தி வந்த முரசொலியில் கட்டுரை ஒன்றை எழுதினார். ஆனால் அந்த கட்டுரைக்கு திராவிடர் கழகத்திலிருந்த அண்ணா எதிர்ப்பாளர்கள் கடுமையான எதிர்வினையாற்றினர். இந்த நேரத்தில் காந்தியின் படுகொலை சம்பவம் பெரியாரையும் அண்ணாவையும் ஒரே புள்ளியில் இணைத்தது. அந்த நேரத்தில் திராவிடர் கழகத்தின் கருஞ்சட்டை படைக்கு தடை உத்தரவு பிறப்பித்தார் அப்போதைய உள்துறை அமைச்சர் சுப்பராயன். திராவிடர் கழகத்தின் சார்பில் கருப்பு சட்டை படைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மாநாடு போடப்பட்டது. கருப்பு சட்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அரசு அதை தடை செய்யும் பொழுது கருப்பு சட்டைக்கு ஆதரவாக களமிறங்கினார் அண்ணா. பெரியார் அண்ணா முரண்பாடு அத்தோடு முடிந்து விட்டது என்று பலரும் பேசினர். ஆளும் அரசுக்கு கொடுக்கும் நெருக்கடிதான் அவர்கள் இருவரையும் இணைய வைத்ததை ஒழிய விரிசல் பெரிதாகிக் கொண்டுதான் இருந்தது. இந்த நிலையில்தான் பெரியார் மணியம்மை திருமணச் செய்தி பெரியாரிடமிருந்து அண்ணாவை முழுமையாக பிரித்துவிட்டது. 1949 ஜூன் மாதம் 18 அன்று சென்னை
திருமண பதிவாளரிடம் மனு ஒன்றை கொடுத்திருந்தார் பெரியா. அதில் கே ஏ மணியம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக சொல்லியிருந்தார் பெரியார். பெரியார் இயக்கத்தின் தீவிர அனுதாபியான கனகசபை என்பவரின் மகள் மணியம்மையா பெரியாருக்கு செவிலியராக பணிவிடை செய்து பெரியாரை காப்பதையே சமூகத்திற்கான பணியாக கருதி செய்ய ஆரம்பித்தார். அவரிடம் இருந்த அர்ப்பணிப்பு உணர்வு பெரியாருக்கு பிடித்து போகவே மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். தனக்கு பிறகு திராவிடர் கழகத்தின் வாரிசு என்றும் மணியம்மையாரை அறிவித்தார். ஆனால் வயது பிரச்சனை, கட்சியில் யாரையும் நம்பாமல் மணியம்மையாரை நம்பியது போன்ற அம்சங்கள் அண்ணாவை பெரியாரிடமிருந்து பிரித்ததாக சொல்லப்பட்டது. பெரியாரின் தேர்தல் அரசியல் புறக்கணிப்பும் அண்ணா தனியாக பிரிந்து செல்ல ஒரு காரணம் என பிற்காலத்தில் பேசப்பட்டது. பல்வேறு அதிருப்திகள் அணிவகுத்திருந்தாலும் பெரியார் மணியம்மை திருமணம் திராவிடர் கழகத்தை இரண்டாக பிளப்பதற்கு உடனடி காரணமாக அமைந்துவிட்டது. இனியும் பெரியாருடனும் அவருடைய திராவிடர் கழகத்துடனும் இணைந்து செயல்பட வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்த அண்ணா தனது ஆதரவாளர்களுடன் தனிக்கட்சி தொடங்க தயாரானார். 1949 செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டது. பெரியாரிடமிருந்து நாங்கள் பிரிந்து வந்தாலும் எங்களின் தலைவர் பெரியார்தான் என்றார் அண்ணா. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று தங்களின் மூல வேரை நினைவுபடுத்தும் விதமாக பெயர் சூட்டி கொண்டனர். பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்தாலும் பெரியாரின் கொள்கைகளை வீரியத்துடன் பின்பற்றும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று அறிவித்தார் அண்ணா. அன்று கொட்டும் மழையில் உருவாக்கப்பட்ட அந்த திமுக தான் அடுத்த 15 தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அந்த வகையில் அண்ணா தலைமையிலான திராவிட ஆட்சி அமைவதற்கான ஆரம்ப விதை ராபின்சன் பூங்காவில் பெய்த மழையினால் தான் விதைக்கப்பட்டது. இங்கே வியப்பு என்னவென்றால், பெரியாருடன் கருத்து வேறுபாடு கொண்டு அவரிடமிருந்து பிரிந்து அவருடைய இயக்கத்தையே உடைத்து தனிக்கட்சி தொடங்கி தேர்தல் அரசியலில் எதிர்நீச்சல் அடித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய அண்ணா அந்த ஆட்சியை பெரியாருக்கே காணிக்கையாக்கினார்.